ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, உடலின் சக்தியை மேம்படுத்தி தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய மற்றும் நம்மளுடைய விருப்பத்தன்மையையும் அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த லேகியத்தை நீங்கள் ஒரு ஸ்பூன் விகிதம் 48 நாட்கள் சரிவர சாப்பிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடு மற்றும் உடல் அசதி, உடல் சோர்வு, உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பது போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி உடல் நல்ல வலிமை பெறும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாது பலத்தையும் அதிகரிக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய 2வது சேனல் பார்த்திங்கன்னா, வில்லேஜ் ஆலோசனைகள் என்ற ஒரு சேனல் ஆண்களுக்காகவே தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேனலில் பார்த்திங்கன்னா, தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை பற்றிய வீடியோக்கள் தினந்தோறும் 8 மணிக்கு அப்லோட் செய்யப்படும். அதனால் அந்த சேனலுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்லோட் செய்கிற வீடியோக்கள் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போது நம்மளுடைய உடல் பலத்தை பல மடங்கு அதிகரித்து நம்மளுடைய விரைப்புத்தன்மை குறைபாட்டையும் சரி செய்து தாது பலத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதற்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இந்த கசகசா பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு பலவிதமான நன்மைகள் செய்கிறது. இந்த கசகசா பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அமைதியை ஏற்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த கசகசா அசைவ உணவுகளில் அதிகம் பயன்படுத்துவாங்க. இந்த கசகசா நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி பிரச்சனையையே முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது. அதனால் இந்த கசகசா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு 10 பாதாம் பருப்பு எடுத்துக்காங்க. இந்த பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிரணுக்களை அதிகரிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டு உயிரணுக்களை வெளியேற்றி புதிய உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. மேலும் தண்ணியாக இருக்கக்கூடிய விந்தணுக்களை கூட கட்டியாக்கக்கூடிய தன்மை இந்த பாதாம் பருப்புக்கு உண்டு. அதுக்கு பிறகு நம்ம எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த மிளகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய அனைத்து சளிகளையும் வெளியேற்றக்கூடியது. நமக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்தாலே தாம்பத்தியத்தின் போது தாம்பத்தியத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது. இந்த மிளகு நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் மற்றும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள், அழுக்குகள் போன்ற அத்தனையுமே வெளியேற்றிவிடும். மேலும் நமக்கு சுவாச பிரச்சனையை முழுவதுமாக சரி செய்யக்கூடியது இந்த மிளகு. இந்த மிளகு நாம் ரெகுலராக 1-3 மிளகு சாப்பிட்டு வந்தாலே நமக்கு தாம்பத்தியத்தின் நேரம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விரைப்புத்தன்மையையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது இந்த மிளகு. இப்போது இந்த 3 பொருளையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்காங்க. இந்த 3 பொருளையும் அரைத்து நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை தந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளின் பலத்தை அதிகரிக்கக்கூடியது. இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க. இந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த நெய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஊக்கசக்தியாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெய் நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய தோல் சுருக்கத்தை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது. இப்போ இந்த நெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. அதுக்கு பிறகு நாம் 3 பொருளையும் சேர்த்து அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா. இதையும் இதோடு சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. அரைத்த இந்த பவுடரும் இந்த நெய்யும் சேர்ந்து வறுபடும் பொழுது இதனுடைய சக்திகள் அதிகரிக்கும். ஏன்னா எந்த பொருளோடு நம்ம நாட்டு பசு நெய் சேர்த்துக்கிறோமோ அப்பொழுது அந்த மருத்துவத்தினுடைய வீரியம் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த பாதாம் பருப்பு, மிளகு, கசகசா, நெய் இது அனைத்தும் சேரும் பொழுது நம்மளுடைய உடல் தசைகளை வலுப்படுத்தக்கூடியது. மேலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அத்தனையும் சீராக்கி உறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை தருகிறது. மேலும் தாம்பத்தியத்தின் போது விந்து சீக்கிரம் வெளியேறுகிறது என்ற பிரச்சனையை சரி செய்து விந்தணுக்களை கட்டியாக்கி தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பத்தை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருந்தாலும் சரி, தாது குறைபாடு இருந்தாலும் சரி, தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து ஆண் மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக போக்குகிறது. இப்போ இந்த லேகியம் தயாராகிடுச்சு. அதுக்கு பிறகு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நாம் எந்த ஒரு மருத்துவத்தோடு தேன் சேர்த்துக்கிறோமோ அந்த மருத்துவத்தினுடைய வீரியம் 2 மடங்காக அதிகரிக்கும். இது சூடு ஆறிய பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். இதை 48 நாட்கள் சரிவர சாப்பிட்ணும். எந்த அளவுக்கு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலை வெறுவயிற்றில் 2 டீஸ்பூன் அளவுக்கு, இரவு தூங்கும் முன்பதாக 2 டீஸ்பூன் அளவுக்கு,
இந்த மாதிரி நீங்கள் 48 நாட்கள் சரிவர சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருந்தாலும் சரி, தாம்பத்தியத்தின் போது விந்து சீக்கிரம் வெளியேறுவதாக இருந்தாலும் சரி, விரைப்புத்தன்மை குறைபாடு இருந்தாலும் சரி, மேலும் ஆண்மை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் சந்திக்கிறேன். நன்றி.